அதிகமாக பேசலை. இங்கே ஏதோ மெசேஜ் மெசேஜ்னு சொல்கிறாங்க, நான் மெசேஜ் போடுறேன். சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது, அது ஒரு காட்சி ஊடகம், அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க, அது அது உங்களது. படைப்பு என்னது அதுக்கெல்லாம், ரசனை உங்களது, தேர்வு உங்களது, தேடல் உங்களது, அறிவு உங்களது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன், அவ்வளோதான். நான் எந்த மெசேஜும் சொல்ல, மெசேஜ் சொல்லக்கூடாது, சினிமாவோட வேலை அது இல்லைன்னு நான் நம்புகிறேன். மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அப்படி பார்த்து தர்சோஸ்க்கு என்ன மெசேஜ் சொன்னார், நம்ம அனுபவம் தான். சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள், அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க, மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் செலிங்கோஸ் சார், அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும், செலிங்கோஸ் தெரியும் உங்களுக்கு, லெஜண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சொல்ல போனேன், இல்லை இல்லை எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம், நீ என்ன நான் அங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் கூச்சத்துக்கு வச்சுருவீங்க. இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை, வேணாம் எனக்கு சினிமாவே வேணாம், நான் தியேட்டரில் தியேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா, சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா, அங்கே நீ சொல்லணும் நான் எதாவது பண்ணணும், வேணான்னாரு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க, கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னாரு. இல்லை சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன், இல்லை சார் நீங்கள் பண்ணணும் பண்ணணும். கடைசியில் சரி நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி உங்கள் கூட பேசணும்னாரு. சரி பேசுகிறேன் நான், ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் பேச்சு ஆரம்பித்து பேசி 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 அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும், அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சார் நான் சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதை புரிய வச்சேன், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார், நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் கதை கேட்கல. சார் கதை கதையெல்லாம் வேணாம் நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குனாரு. சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார், நீ ஏதாவது வாயில் வர்ற டைலாக்கெல்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு, என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வரேன் டைலாக் கொடுக்கல, எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு, நான் சொல்கிறதான் சார் பேசுவீங்க, சரி பார்ப்போம் நீ சொல்கிற நான் பேசுகிறேன் நான் பார்ப்போம். மறுநாள் வந்தார், டைலாக்லாம் கொடுத்தேன், சரி ஒன்றும் சொல்ல ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார். பேசிட்டேன் ரொம்ப திமிரு அவனுக்குன்னு சொன்னார். அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார், இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டுனார். சார் என்ன படம் பிடிக்கலையாண்ணே, இல்லை இல்லை நீ கதையும் சொல்லாத பாம்பே பக்கம் வராத, டேட்டு மட்டும் கேளு நான் வந்துடுறேன்னு. ஓகே அதுதான் எனக்கு அவ்வளோதான், ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் குழந்தை மாதிரி, அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார், அவங்க பயமுறுத்துனாங்க இங்கே. உண்மையை சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் அண்ட் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயமுடிச்சு, என்ன அவரா ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க ஃபஸ்ட்டு படம் முடியாதுன்னாங்க. இல்லை சார் நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தானே, வெறுப்பு இல்லையே, அது என்னால் முடியும், அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட. சரி தினமும் முத்தம் கொடுப்பேன், அது ஷார்ட் முடிஞ்சதான் அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அப்போ தான் அவருக்கு நான் அது ஒரு குழந்தை மாதிரி அவர். சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன், மிஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னென்னா ஒரு ஒரு உண்மை உண்மை இல்லை அதை மறைச்சிட்டேன், என்னை அதுக்கு இன்னைக்கு கடைசியாக திட்டாரு அவர், தியேட்டர் ஆர்டிஸ்ட் மெட்ராஸ் தியேட்டர்ஸ் அவங்க ஆண்ட்ரியா, அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ் தானே. சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ்ன்னு, அது ஏன்டா முதல்ல சொல்லுன்னாரு. இல்லை சார் அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்ஷனில் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலன்னு. அதை மடைய அதை முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், நான் பேசியிருப்பேன்ல சார், நீங்கள் லவ் அவங்க லவ்வர் இல்லை இது, நீங்கள் அண்டர்கனிஸ்ட் இல்லைடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தேட்டர்ஸில் தான் இங்கே, இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டர்ஸ், அவங்க மனைவி ஒரு அன்னை தர சஃபலாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துருவேன். அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்லப்போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ மோரல் சப்போர்ட், அவ்வளோ கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க, நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜான் மேக் சார் அவர்களுக்கு நன்றி, ஆண்டனி சார் அவர்களுக்கும் நன்றி, ஒரு மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும், அது ரொம்ப குழந்தை அவர், எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ, சலீம் ஹோ சார் குழந்தையோ, அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபுரம் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபுரம் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி, இசை சி ஆமாம் சுந்தர் சி பாபு சாருக்கு நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பன், அப்போ என்னதான் நம்ம வந்து கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும்
ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு உறுதுணையாக வந்து சில நண்பர்கள் அமைவாங்க. நீ நல்லா தான் பண்ணுற, சரியாக தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என் நண்பன் சுரேஷ் பாபு, எல்லா இடத்துலையும் என்ன கைவிடாத அவன் நண்பன். அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜால்கிரா அடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறானுங்க டவுட் வரும். அப்படி ஒரு நண்பன் இருக்கான், சிவானி செந்தில், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். எனக்கே டவுட் வருது, டே என்ன இதான் டைலாக், அது ஜால்கிரா அடிக்கிறியா உண்மையிலேயே நல்லா இருக்கா படம் அப்படிலாம் கேட்பையோ, நல்லா தான் அதுக்கு அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான், அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க இல்லைன்னா அது இல்லை, அவங்க பேரை தனித்தனியாக நான் சொல்லி ஆகணும். ஜெனித், அது பென்னி, ஜெனித், அப்புறம் குரு ராமையன், சகாசு அண்ணாமலை, அகத்தியன் அய்யனார், அகத்தியன் சேகர், அப்புறம் என்ன பேர் மறந்துச்சுவா, அதை சொல்லிட்டேன், சபேஷ், ஆகாஷ், ஹேமேஷ், எல்லோருக்கும் நன்றிப்பா. என் கூட நின்னீங்க, கடினமான சூழலில் நின்னீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சில பேர்கள் மறந்துருக்கலாம், எனக்கு மேடை பேச்சு அவ்வளோ வராது, சும்மா உளறிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா பற்றி, இந்த படம் பற்றி சொல்லணும்னா, என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன், திரைக்கு வரப்போகுது. ஒரு ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் கூறவைகள் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் ஒரு அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரில, நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் இது ஒரு ஒரு வழக்கமாக ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்னும் ஒரு ஜேனர் இருக்குது, அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேனர் நார்மலாக கடந்து போகாது, கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணுன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது. ஏன் என்ன பதட்டம்னா, அது வெற்றி தோல்வி, கலைஞன் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நான் அதுக்கெல்லாம் பயந்து வரல. அது வியாபாரியோட பயம், அது ஏன் பயம் இல்லை, அந்த பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்மளை காசு போட்டிருக்காங்க, அந்த காசை திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது. அதுக்காக வந்து வளைஞ்சி ரொம்ப கலையை வளைக்க முடியாது. ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும்னு சொல்ல முடியுமா? அது பூக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க, இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா? அதுபோல் தான் கலைஞன் இந்த படம். இதை என்ன சொல்ல என்ன சொல்ல மறந்துட்டேன். நன்றி சார், நன்றி. இல்லை இல்லை, அது இல்லை, சப்ஜெக்டை பற்றி பேச வந்தேன், படத்தை பற்றி, படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால. இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்டா, கான்செப்ட்னு இல்லைங்க, இது ஒரு அனுபவம், நீங்கள் பாருங்களேன். கான்செப்ட்னுலாம் சொல்லக்கூடாது, சினிமாவை அப்படி சுருக்காதீங்க. சினிமாங்கிறது ஒரு அனுபவம், நீங்கள் ஒரு ரோலர் கோஸ்டரில் அப்படி ஏறுறீங்க இறங்குறீங்க, அதில் அதை எப்படி விவரிப்பீங்க? அது நீங்கள் ஏறி இறங்கினா தான் தெரியும். சினிமா கதை கிடையாது. சினிமா கதைன்னா நீங்கள் வந்து கதையை நான் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல, நீங்கள் எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே வரணும்? சினிமாங்கிறது அனுபவம், புரிஞ்சுங்களா? ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்தோட நாலு வரியை வச்சு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரீனாவை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அது சிம்பிளாக நாலு வரியில் சின்ன கதை தான், அதை நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும். அந்த அனுபவத்தை அண்ணா கரீனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும், படித்தா தான் தெரியும். அதே போல் சினிமாவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும். என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற, என்னுடைய பார்வையை கூட நீங்கள் உடன்படலாம் உடன்படாமல் போகலாம், அது என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய பார்வையை சொல்ல என்னுடைய படைப்பை உங்கள் முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்குது. ஏன் இங்கே உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்குது, சொல்லுவாங்க அது உப்புமா படம் அதுன்னு. அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கிறுக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும், பக்கத்து வீட்டு குழந்தை கிறுக்குன்னா பிடிக்காது. அந்த கிறுக்கல் உங்களுக்கு பிடிச்சதுக்கு இல்லை, அது கிறுக்கலை எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்குது, அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது, தேர்ந்தெடுங்க நிராகரிங்க. ஆனால் தப்போ சரியோ, அதாவது மாஸ் ஃபிலிம், மாஸ் சைக்காலஜி, மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. மாப் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்குது, மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்குது. இந்த சினிமா பொறுத்தளவில் என்னன்னா மிரர், இப்போ நான் ஒன்றும் காட்டலை, ஒரு கண்ணாடியை பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு போங்க, உங்கள் முகம் அதை தெரியும், அவ்வளோதான். அந்த மிரர்னா நான் ரசம் பூசுகிற கண்ணாடியில் ஆழமான தண்ணி, சலசலப்பில் தண்ணியில் உங்கள் முகம் தெரியாது, ஆனால் ஆழமான தண்ணியில் அது அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும், அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் அதை நான் அந்த ரசவாதம் நிகழன்னு நம்புகிறேன். பதட்டம்னா என்ன பதட்டம்னா, ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் சொல்லும்போது, ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்குங்க. பொண்ணு ஒரு ஹைக்கு, சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும், கவிதை பிடிக்கும், கண்ணியம், ஏதோ ஒரு வழி மூலியமாக தானே பொண்ணுகிட்ட அதை ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் பண்ணும்போது சின்ன பதட்டம் இருக்குங்க. அதே போல் அங்கே ஒரு ஒரு ஹார்ட்டுக்குள்ளே தான் நுழையணும், ஆனால் இங்கே அப்படி இல்லை, கலெக்டிவ் ஹார்ட், கலெக்டிவ் மைண்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம், இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம். அந்த பதட்டம் எனக்கு இருக்குது, அந்த பயம் இருக்குது, ஆனால் நுழைஞ்சிடுவேன்னு நம்புகிறேன், நுழைஞ்சி ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன், புரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்கள் கையில் இருக்கு, புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி முதல்ல வந்து டைரக்டர் ராஞ்சல் பற்றி தான் பேசணும். இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு கைத்தட்டல். பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது, ஸோ
அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் என்பது ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா. ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கு. அந்த அம்மா வந்து டைரக்டர், அப்பா வந்து ப்ரொடியூசர். ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி, புரியுதுல உங்களுக்கு, சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்கணும், இல்லைனா அது சரி வராது. ஸோ இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொடியூசராக இருக்கு இல்லைங்களா. ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீயிங், ஃபார் ஹோல்டிங் நஞ்சல்ஸ் ஹேண்ட் அப்படின் தான் சொல்லணும். அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் ஐ திங்க், எப்படி சொல்கிறது, ஒரு சில டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும்பொழுது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்தவங்க பார்ப்பாங்க, நிறைய பேர் அப்படி தான் வேலை பார்ப்பாங்க. அவர் ரொம்ப அடம் பிடிச்சி, இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்போது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம், அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள், ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தே ஆர் ஏபிள் டு சீ த விஷன் பியாண்ட் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல் தட். அதை தாண்டி இந்த படம் ஒரு கருத்தை சொல்லும். ஸோ ஐ ஹோப் த வேர்ல்ட் இஸ் ஏபிள் டு சீ தட். அண்ட் நாங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக, ஐ ஹோப் திஸ் ஃபில்ம் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி ஃபார் நாஞ்சல். அண்ட் தேங்க்யூ டு ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ், சுந்தர் சி பாபு சார் அண்ட் டிஓபி சார், எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. மன்னிக்கணும், நான் நடுவில் பூந்திருக்கேன். இந்த படத்தில் அதான் நினைக்கிறேன், இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர் சலீம் கோஸ் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவரை முதல்ல தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு ஒரு ஹிந்தி சீரியலில் ஒரு காலேஜ் கேரக்டர் பண்ணியிருந்தார். ரொம்ப அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் கல்கத்தா பேஸ்டு இருந்தார். கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் கல்கத்தாவுக்கும் கனெக்ஷன் அவர். ஸோ அவங்க சிஸ்டர் மூலமாக நான் ஐ ப்ராட் ஹிம் டு சின்ன கவுண்டர்ன்ற படத்தில் வில்லனாக நடிக்கணும். எதுக்கு சார், என்ன வில்லனா, ஐயோ நான் பண்ண முடியுமா அதெல்லாம் அப்படின்னாரு. உன்னால் முடியும் தம்பி அப்படின்ட்டு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் சொன்னோடனே ரொம்ப பிடிச்சி போய் ஷூட்டிங்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன். அப்போ அவருடைய கண்டிஷன் நான் சொல்ல வரேன். ஒரு இஸ் அ வெரி கிரேட் ஆர்டிஸ்ட். சரி வாங்க அப்படின்னு ஷூட்டிங்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் எந்தெந்த இடத்துலலாம் எடுக்க போகிறோமோ அந்த ஏரியாவிலேயே ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுட்டேன்.
he wanted to learn all the nuances of the scoundrel community. Yes, நான் சொல்லிட்டேன், இங்கே கொங்கு தமிழில் தான் பேசணும். ஒரு ஆள் வந்து நம்ம அந்த லொக்கேஷன் மேனேஜர் வேணா, அவன் வாய் திறந்தாலே கொங்கு தமிழில் பேசுவான், ராஜான்னு உங்களுக்கு தெரியும். அவன் கூட வச்சு அனுப்பி விட்டேன். ஸோ அவங்களுடைய கேரக்டர் என்ன, அங்கே போயிட்டு வேஷ்டியை கட்டிட்டு அவங்க மாதிரியே சட்டையை போட்டு ஒரு மாதம் அங்கேயே கிடந்தான். சச் எ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ரெண்டாவது, இந்த படத்துக்கும் எனக்கும் ஜான் மேக்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நான் ஒரு தடவை இவர் நடிச்சிட்ருக்காருன்னே நம்ம படத்தில்னு சொல்லியோ, எனக்கு ரொம்ப க்ளோஸியாக அவன் நம்பரு எனக்கு பிடிச்சி உடனே ஃபோனில் போட்டு கொடுத்தாரு. அப்போ இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த சோகமான நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் இருக்கு, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக அன்பாக பேசிகிட்டு இருந்தார் அவர் நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி. ஸோ அவருடைய ஆன்மா எப்பவுமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் கூட இருக்கும். ஏன்னா இஸ் அவன் இறந்து அவர் இல்லைன்னா கூட இந்த படத்தின் மூலமாக நான் இருக்கிறேன்றதை காட்டுவான். அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச நடிகன். ஸோ அவரெல்லாம் வந்து உண்மையிலுமே வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் கை. தேங்க்ஸ். மரியாதைக்குரிய சக பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய முதல் பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கா படத்தினுடைய டைரக்டர் நாஞ்சில் அவர்கள், கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்க, அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜான் மேக்ஸ் அவர்கள், படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஆண்டனி தாஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு. சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு எல்லா படங்கள் எல்லா அவங்களுடைய சமாச்சாரம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நானும் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்கக்கிட்ட மதன் இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்காங்களே ரொம்ப முக்கியம். அவர் இருக்காரி இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லார் வேலையும் எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள குறிப்பாக பாராட்டணும். அப்புறம் படத்தினுடைய நாயகன் நாயகியெல்லாம் சேர்ந்து ஆண்ட்ரியான்னு நினைக்கிறேன், ஆண்ட்ரியாக்கும் அப்புறம் அவர் சலீம் கோஸ் அவர் இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய சிறப்பை பற்றி உதயகுமார் சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு என்னுடைய வருத்தம் என்னென்னா, நல்ல ஒரு கலைஞன் வந்து டக்குன்னு இப்படி போயிட்டார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இசை மியூசிக் சுந்தர் பாபா அவர்களுக்கு, இன்னும் இந்த படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டியது நான் உதயகுமார் பேர் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் இயக்குனர் சங்கத்தில் முதல் முறையாக தலைவராக வந்திருக்காரு. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, அவர் அங்கே வந்ததோட சந்தோஷம் இங்கே ஆண்ட்ரியா பக்கத்தில் எனக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அந்த ராசி தொடரட்டும். அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஹீரோயின்கள் எல்லாம் முக்கியமானவங்கள்லாம் அவர் பக்கத்தில் உட்காரணும். அவருக்கு இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாஞ்சில் அவர்கள் அவர் பேசினது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அந்த சலீம் கோஸை பற்றி சொன்னார். என் நம்ம எப்பவுமே வேற மாதிரி இமேஜின் பண்ணோம் இல்லையா, அவர் ஷார்ட் முடிஞ்சோடனே உடனே வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஆண்ட்ரியாவை நினச்சி பார்த்துக்கிட்டேன். ஆண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லை, சொல்லும்போது நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். அப்புறம் படத்தில் வந்து உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து ஆண்ட்ரியா எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அக்கறையோடு இதில் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது புரிஞ்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மற்றவங்ககிட்டலாம் பேசும்போது கூட ஜான் மேக்ஸ் அவங்க, ஆண்டனி தாஸ் இவங்க அந்த டீம்கிட்ட பேசும்போதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ ஈடுபாடோட நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேள்விப்பட்டோடனே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொதுவாகவே எல்லா படத்துலேயும் ஈடுபாடோடு எல்லாருமே நடிக்கிறவங்க தான். இருந்தாலும் சிலது பர்சனலாக சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா,
அது வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடிப்பாங்க. அடுத்து டைரக்டர் சொன்னதில் நிறையா சினிமாவை பற்றி புதுசாக இருந்தது எனக்கு. அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா சினிமாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் யார் யாரோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக படம் ட்ரெய்லர் அது இதெல்லாம் பார்த்தா தான் படத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இதில் ஆன்டி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்கணுன்னு. அதை விட அவர் டைரக்டர் பேசினதை வச்சு இவ்வளோ ஏதோ சொல்கிறாரு, ஒரு வித்தியாசமாக இருக்க அதனால் அவசியம் படம் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. வந்துரிமை யாருக்கிட்ட என்ன இதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் அவருடைய எக்ஸ்பிளனேஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருந்தது. இந்த படங்கள், இந்த மாதிரி படங்கள், காமார படங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் ரொம்ப விஜயலலிதா நடித்து ரிவால்வர் ரீட்டா காஞ்சனா கன் பைட் காஞ்சனா அந்த மாதிரி டப்பிங் படங்கள் தெலுங்கில் எடுத்து அது பூரா வந்து வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன். எப்பவுமே இந்த டப்பிங் படங்கள் தெலுங்குலேருந்து வர்றது ஃபைட் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் காந்தாராவ் படங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவங்க விஜயலலிதா நடித்தாங்க. அதுக்கப்புறமா விஜயலலிதாவுக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஆக்ஷன் படங்கள் விஜய் சாந்தி கொஞ்சம் வேறு மாதிரி சோசியல் டைப்பில் வந்து விஜய் சாந்தி வந்து நடித்தாங்க. ஸோ விஜயலலிதா அது வந்து பூரா கவுபாய் படங்கள் அந்த ஜாதியில் இருக்கும். விஜய் சாந்தி ஃபேமிலி ஓரியன்டாக செஞ்சாங்க. ஸோ எல்லாமே ரெண்டுமே லைக் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. அப்போல்லாம் கர்ணன் டைரக்டர் தான் இந்த கவுபாய் படங்கள்னு சொல்லி இங்கிலீஷில் வர்ற படங்கள் பூரா அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த ஜாதியில் இங்கே படம் எடுக்கிறது, அந்த மாதிரி கண்ணுகள்லாம் வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது. அவர் கர்ணன் சார் படங்கள் தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஃபைட்டிங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது அந்த படங்கள்லாம் பார்த்தது. அதனால் இப்போது ஆண்ட்ரியா நடிச்சு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லேடி ஓரியன்டான படங்கள் இங்கிலீஷில் கூட நிறைய படம் இருக்குது. கில் பில்லா ஏதோ ஒரு படம், அது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூ இப்படியெல்லாம் மாறி மாறி வந்தது. இனி ஒரு படம் வில்லி அவர் பொம்பளை நடிச்சிருப்பா, அவர் ஹீரோ நல்ல பாடி பில்டர், அவர் பேர் நம்ம மறந்து போச்சு எனக்கு. அவர் வந்து அந்த ஒரு படத்தில் ஹீரோ. அந்த படத்தில் அவர் மேலே வந்து எங்கே போனாலும் ஒரு மர்டர் நடக்கும், அந்த மர்டர் வந்து அவர் மேலே அந்த சார்ஜ் வந்துடும், மர்டர் சார்ஜ். ஸோ அவர் அதில் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டுருப்பார். அப்படி இங்கே வாங்க அங்கே வாங்க உங்களுக்கு எதுக்காக என்னங்கிறதுல விளக்கம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவர் ஸ்பாட்டுக்கு போய் நிற்பார். போய் நிற்கிற இடத்துல பூரா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடியும் மாடர் நடக்கும், மறுபடியும் மாட்டிக்குவார். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இத்தனை மாடர்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு லேடியை கொண்டு வருவாங்க. என்னென்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்தது, அப்போ லேடினே தெரியாது. சில இடங்கள் தப்பிச்சு போகிற இடங்கள்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது அப்போ தான் ஓப்பனாக லேடின்னு காமிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது, ஏன்னா ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஓப்பன் டெரஸ், ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கில் மேலே நடக்கும். ஸோ அப்போ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு, ஸோ இங்கிலீஷில் சில பேர் சில பேர்த்து நம்பி லேடிஸ் வந்து போடும்போது உண்மையிலேயே அவங்க அந்த அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு பாடியை வச்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டோடு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படத்தில் நடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. அதில் கடைசியில் ஹீரோ அவனுக்கு ஒரு இது வேறு, ஏரோ வேறு அந்த பொண்ணு விட்டதில் அதுலேயும் வேறு ரொம்ப இதாகிடுவான். அதோட மீறி ஃபைட் பண்ணிட்டுருக்கும்போது அவன் எப்படியோ டாட்ஜ் பண்ணி அந்த பொண்ணு இவனை தள்ள வரும்போது இவன் அந்த பொண்ணை தூக்கி விட்டா அவ்வளோ பெரிய பில்டிங்கிலேருந்து ஒரு ராடு நீட்டிகிட்டு இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டுருப்பான். ஸோ கீழே அவ்வளோ டெப்த்து. இப்போ அவன் தொங்கிட்டு இருக்கும்போது இவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மெல்ல பக்கத்து வந்து பார்ப்பான். அவளுக்கு தெரியும் இனிமேல் இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா அவர் 15-20 மாடிக்கு மேலே இருக்கும். இவ்வளோ டெப்த்தில் நம்ம ஒழுகு போகிறோம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து மெல்ல வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி இனி நம்ம தப்பிக்க முடியாதுங்க சொல்லும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவான், என்னென்னா இத்தனை பேர்த்து நீ கொலை பண்ண லைனா, அதுவும் உயிர் தானே, அப்போல்லாம் உனக்கு ஃபீலிங் எதுவுமே கிடையாதா, இத்தனை பேர்த்து கொண்டுட்டு இப்போ உன் உயிருங்கும் போது மட்டும் ஹெல்ப் மீன்னு சொல்லி கேட்குறியா அப்படிம்மா. அப்புறம் அவளுக்கு தெரியும் இனிமேல் இவன் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, அதனால தான் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து கோ டு ஹெல் அப்படின்னு கத்துவாள். உடனே எஸ் லேடிஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி காலில் அந்த அவள் கையை தட்டி விடுவான். ஸோ சாதாரணமாக லேடிஸ் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எங்கேயோ எது எதுவோ கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டைலாக் ரைட்டர் அந்த படத்தில் அந்த இடத்துல வச்சா பாருங்க, அதுதான் சாமர்த்தியம். அவள் வந்து கோ டு ஹெல்னு சொன்னோடனே லேடிஸ் ஃபஸ்ட்னு அந்த காலில் கையை இப்படி தட்டி விடுவான் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து லேடி ஓரியன்ட் படங்கள் வந்து அந்த காலத்தில் வந்தது. இப்போ இந்த கா படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டி அவங்க டைரக்டரும் வித்தியாசமாக இதை பற்றி சொன்னார். நான் வரும்போதே மனைவி வந்து அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி சொன்னார், என்ன ஒரு பாட்டு பார்த்தார் போலக்கு, நான் வேறு ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் பார்த்தார் போலக்கு, அதை பற்றி சார் அவ்வளவு நல்லா இருந்தது, நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன் இவ்வளவு நல்லா நான் பார்க்கல அந்த அனிமல்ஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் எங்கே மிஸ் பண்ணிட்டேன், நான் ட்ரெய்லர் பார்த்தேன் மற்றதெல்லாம் பார்த்தேன், அதை இங்கே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்லா இருக்கும். அதனால் ஆக்ஷன் அது பிரியர்களுக்கு படமாக பிடிக்கும். ஆன்டியா வேற லேடி ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு அளவுக்கு படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எப்படி இருந்தாலும் காற்று வச்சு வரும்னு தெரியும், வேறு வழி இல்லை. என்னென்னா இந்த மஜ்மெல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமாதமாக நம்ம அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓடுறதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக, இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க. சங்கராபரணம் வந்து அந்த அளவுக்கு அப்படியே தெலுங்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது அந்த அளவுக்கு ஓடிச்சு. செம்மீன் அந்த காலத்தில் எடுத்த படங்கள் ஓடிச்சு. இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறது வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்க, அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனால் நம்ம ஊர் ரைட்டர் ஒருத்தர் வந்து ரொம்ப கீழிறங்கி அதை விமர்சனம் பண்ணதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் நல்ல ரைட்டு, பெரிய ரைட்டு, பேர் வாங்கினவர். அது ஏன் வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தால் பரவாயில்ல, வேறு மாதிரி வார்த்தைகளை விட்டார். அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை படத்து டைரக்டரு அதை பற்றி விமர்சனமோ விட்டு பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழ்னுடைய நாகரிகமாக இல்லை, நம்ம பண்பாடும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிக்கிறோமோ இல்லையா, யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல. ஸோ ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல, நீ தமிழ் நீ இப்படி காமிச்சிருக்க அப்படி காமிச்சிருக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பு இல்லை, படத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு பர்சனலாக வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசுனது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம். நான் அந்த நேரத்தில் சொல்லலான்னா அப்புறம் வெளியூர் அங்கேயும் சுற்றினது, அப்புறம் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரிய நேரங்களும் மறுபடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின மாதிரி வர வேண்டாம், கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டேன். இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக மட்டும் இல்லை, என்ன தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவங்க நினைக்கக்கூடாது. அது அதுக்காக தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டிலையும் அது மாதிரிலாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்மளே படம் எடுக்கும்போது, இப்போ அந்தையல் நாட்டில் எடுக்கும்போது, பாலக்காட்டு மாதவன் எடுக்கும்போது அதை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன், அது பாராட்டினாங்க. அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளாக்கார பொண்ணை பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், ஓமலால் கண்டு யான் பொங்கினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு. மௌனகீதங்களில் வந்து ஒரு லாட்ஜில் போய் நான் தங்க போகும்போது இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு
தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதுக்கு வந்து வேறு இடத்துல வரல, நான் கர்நாடகாவில் வந்துச்சு எப்படி எங்கள் ஊரை சொல்லலாம் அப்படின்ட்டு, அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்த நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்து வந்தது. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் ஏதாவது எல்லாம் பிரச்சனையெல்லாம் வர்றது உண்டு. இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து அந்த பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறும். ஏன்னா நிறைய பேர் இருக்கா, டெக்னீஷியன்ஸ் இருக்கான், ஆர்டிஸ்ட் இருக்கான், எல்லாத்துக்குமே அது மைண்டில் இருக்கு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்கில் நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதைலாம் அதுக்கு தெரியும். அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ் ஆளுங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்னு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்கிற போல ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ உதயகுமார் மற்றவங்கெல்லாம் பேசுன மாதிரி சலீம் கோஷ்னா அவர் யார் என்ன வந்தாலும் டேலண்ட் இருந்ததுன்னா சொல்லி மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளா பீப்புளில் வந்து அவங்க ஊர் பெரிய டைரக்டர் இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினச்சி ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க இங்கே. ஸோ நம்ம ஆளுகளும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்லேயே அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு, விஜய் முதற்கொண்டு எல்லா பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியனுகளும் வந்து நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இந்த விமர்சனம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அதனால் வந்து தமிழ்நாடு சார்பில் யாரும் பேசலையே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணேன். நாளையிலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி கூறணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக பத்திரிக்கை மேட்ரு இல்லாமல் இருந்தது, அதாவது என்னை பற்றி இல்லாமல் இருந்தது, இப்போ இந்த மேட்ரு வந்துருச்சு. அதனால் ஆஹா எழுத்தாளர் சங்க தலைவர்னு சொன்னோம்னா அதுக்கு நாலு பேர் என் ஊர்லேயே சண்டைக்கு வந்துடுவான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எப்படி எங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா. அதனால் தலைவராக நான் சொல்ல விரும்பல. பாஜிராஜா பர்சனலாக சொன்னேன், எது வந்தாலும் நம்ம வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தையெல்லாம் நான் சேர்த்துனேன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் உங்களுக்கு கரெக்டு தான் அப்படி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள். அதில் தமிழில் பேசணும்னு வந்து இப்படி தரக்குறைவாக பேசிட்டாங்க, தமிழ் ஆளுகளை வந்து தப்பாக காமிச்சிட்டாங்கன்னு அப்படி சில பேர்த்துக்கு கொஞ்சம் கோபம் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு சொல்லுன்னு வந்து அது இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம், எது பண்ணாலும் தப்பு இல்லை. அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருந்தது. அதை விட்டு பர்சனலாக பேசுனதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு நானும் ஒரு ரைட்டுங்கிற முறையில், ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லோரும் எல்லா படமும் பார்த்துட்ருக்காங்க, எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டு இவ்வளோ பேர் எடுத்தவர் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது. அதை தான் பதிவு பண்ண வரும்னா. மற்றபடி படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர், டைரக்டர், இன்னும் ஆண்டே அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ், சுந்தர்பாபு முதற்கொண்டு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கணும், இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.